பண்றதுன்னு பாக்கலாம். அதாவது காலிஃபிளவர் அல்ஃபிரடோ சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதாவது காலிஃபிளவரும் பூண்டும் சேர்த்து நம்ம இந்த சாஸ் வந்து பண்ண போறோம். இது கிட்டத்தட்ட நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரியே இருக்கும். ஆனா நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தால மைதா சேர்ப்போம், இதுல மைதாக்கு பதிலா நம்ம வந்து காலிஃபிளவர் சேர்க்கிறோம். இது சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு
மூன்றரை கப் வரை தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இது கிட்டத்தட்ட 4 லிட்டர். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். ஒட்டாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் சேக்கறோம். அப்படியே இருந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி அளவு இவ்வளவுதான் வைக்கணும் அப்படின் கிடையாது, நீங்க எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். கொஞ்சம் அதிகமான தண்ணில குக்க ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா நார்மலா ஒரு 450 கிராம் பாஸ்தாக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர் அதாவது 16 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பாஸ்தாவை சேர்த்துறலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவுல உள்ள பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். மைதா பாஸ்தா வேணாலும் சேர்க்கலாம். கிட்டத்தட்ட 450 கிராம் எடுத்திருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த பாஸ்தா கவர்லயே எவ்வளவு நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எனக்கு இதுல 6-8 மினிட்ஸ் குக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து 10-15 நிமிஷம் வரை குக் பண்ணலாம் இருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமா குக் ஆனாதான் பிடிக்கும். நீங்க அதை பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இது குக் பண்ணும்போது ஓபன் பண்ணி வச்சே குக் பண்ணுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். இப்போ 15 நிமிஷம் ஆகியாச்சு. பாஸ்தாவை பாருங்க, நல்லா குக் ஆகி இருக்கு. இப்போ இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம மாத்திரலாம். இந்த டைம்ல நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 500 கிராம் அளவுக்கு நான் காலிஃபிளவர் எடுத்திருக்கேன். இப்ப இதையும் இதுல சேர்த்துடலாம். அதாவது ஒரு காலிஃபிளவர்ல பாதி எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க காலிஃபிளவரை ஒரு 10 நிமிஷம் உப்பு தண்ணியில போட்டு எடுத்துக்கோங்க. என்னதான் அதுல புழு ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியில வந்துடும். இது கூட ஒரு முழு பூண்டை நான் தோல் நீக்கி எடுத்திருக்கேன். இப்ப இதையும் இதுல சேர்த்துடலாம். 2 சின்ன வெங்காயம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இதுல ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு நல்ல வாசனை வரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அங்கங்கேயா வந்து பிளாக் கலர்ல டாட் வரும், இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு பால், தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஆல்ரெடி பாஸ்தால உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். சாஸ் பண்றதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா பட்டர், கிட்டத்தட்ட 30 கிராம். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா டால்டா இல்லைன்னா நெய் கூட நீங்க சேர்க்கலாம். நெய் சேர்க்கறதா இருந்தா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க காலிஃபிளவர் பூண்டு பேஸ்டையும் இதுல சேர்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ இதுல 1 கப் அளவுக்கு பால் சேர்க்கிறேன். 1-1/2 கப் வரை நம்ம பால் சேர்க்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாகிறது வரை அப்படியே இருந்து குக் ஆகட்டும். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை இதுல சேர்க்கலாம். தண்ணியான பாலா இருந்தனா அதுல 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான பாலா இருந்தனா 1 கப் சேர்த்தா போதும். உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா மிளகு பொடி, ஆரிகானோ பவுடர், இது வந்து ஆப்ஷனல் தான். மிளகு பொடி மட்டும் சேர்த்தாலே போதும், அதுவும் சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். பாருங்க, நம்ம பாஸ்தா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து சீஸ் சேர்த்துக்கோங்க.
நம்ம காலிஃப்ளவர் ஆல்ஃப்ரெடோ சாஸ் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஏனா நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தால வந்து மைதா சேப்போம், இதுல நம்ம மைதா சேர்க்க மாட்டோம். இது சாப்பிடுறதுக்கும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும், ஹெல்தியும் கூட. நீங்களும் இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.